இப்போ உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், நீங்க பார்க்கலாம். சாதனை மார்க்க பட்டியல், ஆன்மீக சாதனை பட்டியல், இப்பிறவியில் இறைவனருக்கான தற்சோதனை படிவம், சாதாரண மனிதர்களை தெய்வீக மனிதராக மாற்றக்கூடிய பயிற்சி அப்படின்னு போட்டுட்டு பூர்த்தி செய்ய வேண்டிய நேரம் போட்டிருக்கோம். இந்த தற்சோதனை வகுப்புக்கான லிங்க் போட்டிருக்கோம், அந்த லிங்கை நீங்க டச் பண்ணீங்கனாவே அந்த இது வந்து ஓபன் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஓபன் ஆயிடுச்சு பாருங்க. ஆன்மீக சாதனை பட்டியல் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். கீழே மகரிஷியோட டிஸ்கிரிப்ஷன் திருமூலரோடது கொடுத்துருக்குறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இறை குரு மனம் சாட்சியாக, மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், இறை குரு மனம் சாட்சியாக. நம்ம சுற்றி எப்பவுமே இறைவன் இருக்காரு, பார்த்துட்டே இருக்காரு, குருவும் இருக்காங்க, நம்மளுடைய மனசும் சாட்சியாக இருக்கு. அதை சாட்சியை வச்சுட்டு உண்மையை மட்டும் நம்ம பூர்த்தி செய்யணுங்கிறது இதனோட நோக்கம். ஏன்னா செயல் விளைவு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். தவறான ஒரு செயல் செஞ்சால் அது நம்மளை மட்டுமல்ல, நம்ம குடும்பம், சந்ததி, 7 பிறவியும் பாதிக்கும். இது வந்து நமக்கான அசஸ்மெண்ட்டு தான். இதில் யாரையும் எந்த இடத்துலையும் மாற்று கருத்தில் நம்ம வரக்கூடாதுங்கிறது வச்சுக்கோங்க. பூர்த்தி செய்ய வேண்டிய நேரம் 8:00 to 10:00 போட்டிருக்கோம். இவை நம் சுய மேம்பாட்டுக்கு மட்டுமே, கட்டாயம் அல்ல அப்படின்னுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது அப்படியே செய்யணுமாங்க சார், இப்போ கொஞ்சம் மாற்றி செஞ்சுட்டு இப்போ நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுன்னு உதாரணத்துக்கு போட்டிருக்கோம். ஒரு நாளை காலுக்கு எந்திரிச்சா என்ன சார் ஆயிரும், ஒன்று ஏதாச்சும் ஆயிருமா, உலகம் நின்றுமானா நிற்காது. இது எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் டைமிங் போட்டிருக்கிறோம். இப்படி போட்டால் நல்லா இருக்குதுன்னு நினைச்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுதான் முக்கியம். உங்களோட பேர், எனது பெயரில் உங்கள் பேரை டைப் பண்ணிக்கோங்க. தொடர்பு எண்ணில் உங்கள் தொடர்பு எண், ஃபோன் நம்பர் அதை டைப் பண்ணிக்கோங்க. விஐபிஎன்ல அந்த ஃபோன் நம்பர் வந்து ஒரே ஃபோன் நம்பர் தான் டைப் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபோன் நம்பர் வச்சு தான் உங்களை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் ஃபோன் நம்பர் ஒரே மாதிரி இருக்காது. அதனால ஃபோன் நம்பர் ஒரு நாளைக்கு இது, ஒரு நாள் வாட்ஸ்அப் நம்பரு, ஒரு நாள் வீட்டுக்கார நம்பரு, ஒரு நாள் ஆதார் நம்பர் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து இல்லைன்னு வந்துடும். அதனால ஒரே ஃபோன் நம்பர் கரெக்டாக பயன்படுத்துங்க, உங்களோட பர்மனன்ட் ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. எனது விஐபிஎன் அப்படிங்கிறது வந்துங்க பழைய அன்பர்களுக்கு கொடுத்துருக்குறோம். உங்கள் விஐபி நம்பர் அடிங்க, 1000க்கு மேலே 1500க்குள்ளே இருக்கும். புதிய அன்பர்களுக்கு அடுத்த வாரம் கொடுப்போம், அப்புறம் அடிச்சுக்கலாம். அடி இல்லாதவங்க விட்டுருங்க. நேர மேலாண்மைக்கு மொத்தம் 100 மார்க்கு போட்டிருக்கிறோம். நேர மேலாண்மைக்கு 50 மார்க் முழுசா. அதில் நேரம் ஒரு மாதிரி வழிகாட்டுதல் மட்டுமே கொடுத்துருக்கோம். நாங்கள் ஒரு ஒரு சும்மா நேரம் போடாமல் விட்டால் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாச்சுன்னா ஒரு டிக்கெட். உலக நல வேள்வி சொல்லணும், எந்திரிச்ச உடனே ஒரு 10 முறை மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. எந்திரிச்சு அந்த மன வயசுல கம்மியாக இருக்கிறப்ப ஒரு 10 முறை சொல்லணும். அது செஞ்சாச்சு. பச்சை தண்ணி குடிக்கணும், குடித்தாச்சு. கழிவு வெளியேற்றுறோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு வாக் போனீங்கனாலும் இல்லை சும்மா இருந்தாலும் கழிவு வெளியேற்றுறோம். மலம் வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியே போகணும். போகலினாலும் அதுக்கு உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணி வெளியே போக வைக்கணும், சிரமப்படுத்தாமல். அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் குளிக்கணும். 4:20 ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு 4:35 நன்றி உணர்வு தவம் தொடங்கிடும். 4:30 இறைவன குருவனுக்கு தொடங்கிடும். நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஓகே, நன்றி உணர்வு தவத்தில் வந்து கலந்துக்கிறீங்க. தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி பண்ணுறோம், சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், ஒரே ரவுண்டு தான் பண்ணுறோம். ஆழ்நிலை தியானம் அற்புதமாக பண்ணுறோம். காலை நேரத்தில் காயகல்பம், உடல் தியானம் பண்ணுறோம், உடற்பயிற்சி. காலை அது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம், 7 ஏழைகளுக்கெல்லாம் போயிடுறோம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு காலை உணவு. நீங்கள் நல்லா கரெக்டாக பண்ணீங்கன்னா காலையில் 8 மணிக்கு நல்லா அபரிவிதமாக பசிக்கும். அப்போ காலை உணவு நல்லா சாப்பிட்றோம், காயகல்பம் பண்ணிட்டு சாப்பிட்றோம். அதே மாதிரி மதிய உணவு காயகல்பம் பண்ணிட்டு சாப்பிட்றோம். நடுவில் உங்களோட ஒர்க்கு இதெல்லாம் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. தற்சோதனை வகுப்பு, அதாவது இது ஏன் 3 PM போட்டிருக்கோம்னா, இது பழைய அன்பர்களுக்காக 3 PM போட்டிருக்கோம். நீங்கள் புதிய அன்பர்கள் இது சேஞ்ச் பண்ணிடுறோம். நாங்கள் 12 PM கிளாஸ் போட்டு 3 PM போடணும், அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்றில் நீங்கள் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மௌனம் வந்திருந்தாலும் அதில் டிக் பண்ணிடுங்க. மௌனம்ங்கிறது கூட நாங்கள் ஆட் பண்ணிடுறோம், டெய்லியும் தான் நான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மாலை சாயங்காலம் ஆயிடுச்சு, சாயங்காலம் காயகல்பம் பண்ணுறோம் 5:50 நம்ம குரூப்பில் வந்து. அப்புறம் கூட்டு தியானம் பண்ணுறோம் 6 மணிக்கு. அப்புறம் சிந்தனை உரை கேட்குறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த சிந்தனை உரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அது 7:30 மணிக்கு முடிச்சோடனே நீங்க கிளம்பிடலாம், ஐயம் இருந்தா கேட்டுக்கலாம், இல்லாட்டி கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் இரவு உணவு காய்கல்பத்தோட ஒரு 8:30 சாப்பிட்டுருங்க. அப்புறம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9:10 ஒரு தச்சு இன்னைக்கு நம்ம உட்காரணும். 9 மணின்னு சொல்லியிருந்தோம், ஒரு 9:10 போட்டிருக்கிறோம். தற்சனை ஒரு 10 நிமிஷம் வருங்க, இந்த ப்ரோக்ராம் இது அப்படியே டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரும். இரவு பல் துலக்குதல், நைட்டு பல் துலக்கிட்டு 9:30 படுத்துடணும். 9:00 போட்டோம், அப்புறம் இன்னைக்கு சூழல் கொஞ்சம் லேட்டாக தான் படுக்கிறங்காட்டி 9:30 போட்டிருக்கிறோம். அக்கு ப்ரெஷர் ரிலாக்ஸேஷன் எல்லாம் பண்ணிட்டு படுத்து சாந்திதவம் பண்ணிக்கணும். படுக்கைக்கு உட்காந்து சாந்திதவம் பண்ணணும். நன்றி உணர்வு நினைச்சுக்கணும். அந்த இறை நிலையிலேருந்து மனுஷன் வரைக்கும் எல்லாத்தையும் நினைச்சு ஒரு 2 நிமிஷத்துல நன்றி உணர்வு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கு ப்ரெஷரும் ரிலாக்ஸேஷனும் கம்பல்சரி பண்ணிக்கணும். அப்போதான் பாடி வந்து ஃபுல் ரிலாக்ஸ் ஆகும். படுத்ததுக்கு அப்புறம் இரவு காயகல்பம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடணும். ரிலாக்ஸேஷன்லேயே நிறைய பேர் தூங்கிடுவீங்க, இருந்தாலும் நீங்க இல்லாட்டி காயகல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் அப்படியே உள்ள உடம்பு கவனிச்சு நீங்க அப்படியே தூங்கிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் நீங்க வச்சுக்கோங்க. இதோட நாள் நிறைவாகுது. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். 5 அளவு முறைன்னு ஒரு சார்ட் கொடுத்துருக்குறோம், நீங்க பாக்குறீங்க. அதுல உணவில் அளவும் முறையும் இதுல வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பழைய பேச்ச நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அது எல்லாத்தையும் நீங்க 100% ஃபாலோ பண்ணா 100% போட்டுக்கோங்க. இல்ல 50%னா 50%, 25%னா 25%. அளவும் இருக்கணும், முறையும் இருக்கணும். அதை பத்தி வகுப்புல உங்களுக்கு விளக்கம் சொல்லுவோம். உழைப்பு அதே மாதிரியே, இன்னைக்கு உழைப்பு நல்லா உழைச்சிருந்தோம்னா ஓகே, முறையோட உழைச்சிருந்தோம்னா இல்லை அப்படின்னா பர்சன்டேஜ் நீங்க தான் பார்த்து சரி பண்ணி பண்ணிக்கணும். உறக்கத்தில் நல்ல திருப்தியா தூங்கியிருக்கிறோம், ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் திருப்தியா தூங்கியிருக்கிறோம்னா திருப்தியா தூங்கியிருக்கோம். இல்ல அதுல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா மாத்தி போட்டுக்கோங்க. உறவு, உறவுங்கிறது பால் உணர்வு புலன் உணர்வு ரெண்டுமே வச்சுக்கலாம். ரெண்டுலையுமே அளவு முறை 100% பயன்படுத்தியிருந்தோம்னா நீங்க அதைய 100% டிக் பண்ணிக்கோங்க. எண்ணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடம் ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம். அதனால நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. வாழ்க்கை வள சங்கல்பம்னு ஒன்று அற்புதமான விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறோம். பல நண்பர்களுக்கு தான் இதை பத்தி தெரியும். புதிய நண்பர்கள் விளக்கம் வகுப்புல வந்து கொடுப்போம். புதிய நண்பர்கள் சங்கல்பம்னா மகிழ்ச்சி சங்கல்பத்தை மட்டும் போட்டுக்கோங்க. துரியத்தில் வாழ்விற்கு தேவையான அனைத்து நேர்மறை எண்ணங்களும் சொல்லிட்டு ஒரு நம்ம 20-30 எண்ணம் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, நம்ம பிரச்சனைக்கு தீர்வா இருக்கக்கூடியது, அதையெல்லாம் நீங்க காலையிலையும் செய்யணும், மாலையிலையும் செய்யணும். கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 முறை, எத்தனை முறை வேணா நீங்க செஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றிலையும் பாயிண்ட் வரும். குடும்ப உறுப்பினர்களை வாழ்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 25 முறை கம்பல்சரி ஒவ்வொருத்தங்களையும் வாழ்த்தணும். அது 5 நிமிஷம் தான் ஆகும், ஒன்றும் 5 மணி நேரம் ஆகாது. ஆனா ஒரு நேரம் ஒதுக்கி நீங்க வாழ்த்தணும். குறிப்பா குழந்தைகள் தூங்குறப்பவோ தூங்க எந்திரிக்கிறப்பவோ, குழந்தைகள்னு உங்க வீட்டுல இருந்தா, உங்க குழந்தைகள்னு யார் இருந்தாலும் குழந்தை தான், 30 வயசு பையன் இருந்தாலும் அவர் குழந்தை தான், அவருக்கு பக்கத்தால போய் அந்த வாழ்த்தை நீங்க வந்து கம்பல்சரி ஒரு முறையாவது 5-10 முறை வாழ்த்தினா நல்லது, ஒரு முறையாவது நீங்க வாழ்த்திட்டு வரணும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் குடும்ப அமைதி, குடும்பத்துக்கான கடமை, அதுக்கு நேரம் ஒதுக்குறது, விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மை தியாகத்தோடு இருக்கிறது, அன்போடு இருக்கிறது, ஒவ்வொருத்தங்களையும் புரிஞ்சுக்கிறது, அவங்க கூட பேசுறது, பணி செய்யறது, குழந்தைகளோட விளையாடுறது, அதெல்லாமே நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா 100 போடுங்க. இல்லை அப்படின்னா 50, ரொம்ப ரொம்ப குறைவா இருந்ததுன்னா 25. இறை நம்பிக்கையுடன் வாழ்வில் வரும் துன்பங்கள் எனது பாவப்பதிவுகளை போக்கும் செயலாக எண்ணி மகிழ்தல், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. என்ன பிரச்சனை வந்தாலும் இது இறைவனோட தான் செயல், என்னோட கர்மா போகுதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா 100 போட்டுக்குங்க. இல்ல சிரமப்பட்டீங்கன்னா மாத்தி போடுங்க. இவங்க ஃபியூச்சர் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கர்மயோகம், செயலில் முழு கவனத்துடன் ஒவ்வொரு நொடியும், நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு நொடியும் விழிப்பு நிலையில இறையுணர்வோட மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த செயல் நேரத்துல அதை மட்டும் செய்யணும். இப்ப கேட்கற நேரத்துல கேட்கறத மட்டும் செய்யணும், அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். நல்லா செஞ்சீங்கன்னா 100 போட்டுக்குங்க. இல்ல குறைவா இருக்குன்னா மாத்தி போட்டுக்குங்க. தினமும் 3 ரூபாய் சமுதாய என்ன சொல்றதுங்க, சமுதாயத்துல நம்ம கூட நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஈகை செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா நம்ம எல்லாரோட உழைப்புல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அது கடமைன்னு சொல்லுவாங்க மகரிஷி. டெய்லி 3 ரூபாய் எடுத்து வச்சிருங்க, 3 ரூபாய் அதுல மாசம் 100 ரூபாய் வந்துடும், அல்லது வருமானத்துல 1%. இதை வந்து நீங்க சாதனை மார்க்கத்துக்கு டொனேஷன் அனுப்புனாலும் நல்லது, இல்லாட்டி உங்க மன்றத்துக்கு கொடுத்தாலும் நல்லது.
இப்போதைக்கு இங்க பயிற்சியில பலன் அனுபவிச்சுட்டு இருக்கிறங்காட்டி இங்க அனுப்பிச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதே போல எண்ணம் சொல் செயல் இதுல வந்து ரெண்டு வச்சிருக்கோம், மூணு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கவனிங்க, இதுல வந்து 25-50 இருக்கு. இந்த பக்கம் இதை தள்ளினீங்கன்னா 100 வரும், தெரியுதுங்களா? இந்த பக்கம் தள்ளுனது இது தள்ளுற ஆப்ஷன் இருக்கு, ஆனா பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க பார்க்க பார்த்து பழகிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கும். ரெண்டு ஆப்ஷன் போடலான்னு பார்த்தோம், ஆனா மூணு போட்டா தான் சரியா இருக்கும். எண்ணம் சொல் செயல்ல நம்மளோட எண்ணம் சொல் செயல்ல குறைய கண்டு நேர்மறையான சங்கல்பம் போடுறது, நம்ம செய்யற தவறுக்கு கரெக்டா பண்ணீங்கன்னா 100 போட்டுக்குங்க. அனைத்து செயல்களையும் கடமை உணர்வோடு செய்தல், இதெல்லாம் உதாரணத்துக்கு நான் போடுறேன். சமுதாய கடமைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிறது, அதாவது புதிய அன்பர்களை சேர்த்துறது, மனவளக்கலை பயிற்சி கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு 1 ஹவர் ஃபுல்லா ஒதுக்குனீங்கன்னா 100% போட்டுருங்க. இல்ல அரை மணி நேரம் ஒதுக்குன்னா 50%, காமன் நேரம் ஒதுக்குன்னா 25%, காமன் நேரத்துக்கு கீழே ஒதுக்கலைன்னா அது ஒதுக்கவே இல்லாட்டி அதை எடுத்துட்டுருங்க, அவ்வளவுதான். அப்புறம் இயற்கை வாழ்வியல் செயற்கை பொருட்களை தவிர்த்தல்னு சொல்லியிருக்கோம், அது 100% பண்ணா 100% போட்டுக்குங்க. மற்ற அந்த பொருட்கள் எல்லாம் தவிர்க்க சொல்லியிருக்கோம், அதுக்காக 100% ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா முடிஞ்சதுன்னா 100 இல்லாட்டி இல்லை 50% போட்டுக்குங்க. எல்லா உயிர்களையும் எல்லா பொருட்களையும் இறையாக பார்த்தல், அந்த பார்க்கற தன்மை வந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க, அதுக்கு மார்க் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல 25, ரெண்டாவது 50, மூணாவது 75. பிறர் நிலையில் நின்று அவர்களுடைய நிகழ்வுகளை உணர்றது, அதாவது நம்ம நிலையில நிக்காம அவங்க நிலையில நின்று சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு சிம்பத்தின்னு சொல்லி இருக்கிறோம். இதுல புதிய நண்பர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நீங்க இதை பத்தி தெரிஞ்சதுன்னா பண்ணுங்க, தெரியலன்னா இக்னோர் பண்ணிருங்க, அதை பத்தி ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம். என்னடா இத்தனை இருக்குன்னா பார்க்க வேண்டாம், இது பழைய அன்பர்களுக்காக போட்ட சாட்டு, உங்களுக்கு தனியா போட வேண்டாம்னு விட்டுட்டோம், உங்களுக்கு போக போக இது பழக்கம் ஆயிடும். தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை ஒரு 5 நிமிஷமாவது படிக்கணும், 5 நிமிஷம் படிச்சாலே நீங்க 100 மார்க் போட்டுக்குங்க. உடலை குளிர்ச்சியாக வைத்ததற்கான செயல்பாடுகள், உண்ண உணவு உடை என்ன தேய்ச்சிறது இதெல்லாமே வச்சுக்கோங்க. வாழ்வை இயற்கையை ரசித்து அனுபவித்து வாழணும், ஒவ்வொரு கணத்தையும் சந்தோஷமா ரசித்து வாழ்றோமா, டென்ஷன் இல்லாம என்ஜாய்மெண்ட் பண்ணி வாழணும், நன்றி உணர்வோடு வாழணும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் பாக்குறப்ப நன்றி சொல்லி வாழணும். இன்று உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு சார், ஜம்முல இருந்துச்சு, மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தது, இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப தெய்வீகமா இருந்தது, நன்றி, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது இரண்டு ஒழுக்க பண்பாடு, இன்னைக்கு யாருக்கும் துன்பம் கொடுக்கலன்னா இது போட்டுக்குங்க, துன்பம் கொடுத்துட்டுதான் போட வேண்டாம். அதே மாதிரி துன்பம் போக்கக்கூடிய செயல் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா போட்டுக்குங்க, அவ்வளவுதான். இது சப்மிட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் கொடுக்கணும், சப்மிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு பேர் டைப் பண்ணா முட்டேன், அதாவது பேர் டைப் பண்ணா விட்டோம்னா அது என்ன ஆகும்னா அது சப்மிட் ஆகாது, தொடர்பு என் கண்டிப்பா நீங்க டைப் பண்ணிடணும், இல்லாட்டினாலும் அது சப்மிட் ஆகாது. வாழ்க வளமுடன். விஐபி நம்பர் உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்குறோமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மூணையும் மேலே கொடுத்தீங்கன்னா தான் அது சப்மிட் ஆகும். ஓகே, இப்போ சப்மிட் பண்ணியாச்சு. சப்மிட் பண்ண உடனே என்ன வரும்னா, உங்கள் விவரங்கள் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது, அதே போல நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அப்படின்னு வரும். இதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஸ்கோரை பார்க்கலாம், வியூ ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா நான் 100க்கு 88 மார்க் போட்டிருக்கிறேன். இது வந்து நான் சும்மா ட்ரையலுக்காக போட்டது, இன்னைக்கு என்னோட ஸ்கோர் இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்கள் டோட்டல் பாயிண்ட்ஸ் 100க்கு 88 பாயிண்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அவ்வளோதான். இதோடு நம்ம வந்து இந்த இது உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிடும், சரிங்களா? ஓகே, ரைட், இவ்வளோதான், கிளியர். இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மார்க் பார்த்துக்கலாம், இதை நோட் பண்ணி வைக்கிறனா நோட் பண்ணி வச்சுக்கலாம், எது எதுல மிஸ்டேக் இருக்குன்னு நீங்க பாக்குறனா பாத்துட்டு நீங்க நிறைவு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு தற்சோதனை ஃபார்ம் கொடுத்துருக்குறோம்,
ஒன்று ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸி ஆயிரும். உங்களுக்கு அந்த நோட் எடுக்கணும் எழுதணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஒரு மாதத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கு இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அந்த இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் உங்களுக்கு எப்படி நீங்கள் எது ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, எங்கே மிஸ்டேக்குன்னெல்லாம் உங்களுக்கு அந்த சார்ட்டே அனுப்பிச்சிருவோம் நிறைய.